வணக்கம். சுபத்ரா மயில்சாமி, வழக்கறிஞர், பார்ட்னர் அட் ஏகே மயில்சாமி அண்ட் அசோசியேட்ஸ். உங்களை எல்லாரும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப டிபேட்டபிளான டாபிக் அண்ட் நிறைய ஆலோசனைகள் இந்த டாபிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்து பெண்களின் சொத்துரிமையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப காலமாகவே பார்த்தீங்கன்னா, நம்மளோட கல்ச்சர் பிரகாரமும் சரி, இல்லை அவுட் சைட் மற்ற வெஸ்டர்ன் கல்ச்சர் பிரகாரமும் சரி, பெண்களுக்கு வந்து குடும்ப சொத்தில் உரிமை இல்லாமல் இருந்தது. ஆனால் காலங்கள் மாற மாற நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. அதுவும் சட்டப்பூர்வமாகவே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அதாவது ஆண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ குடும்ப சொத்தில், இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கும் அதே அளவுக்கு உரிமை இருக்கு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி, இந்து பெண்களோட சொத்துரிமை வந்து இட் இஸ் கவர்ன் பை தி ஹிந்து சக்சஷன் ஆக்ட் ஆஃப் 1956. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு தனியாக ஒரு ஆக்ட் இருக்கு, இந்து விதவைகளுக்குன்னு அவங்களோட சொத்துரிமையை பற்றி பேசுகிற ஒரு ஆக்ட். அதுக்கு பேர் வந்து ஹிந்து உமன்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆஃப் 1937. ஸோ இந்த ஹிந்து உமன்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிந்து விதவை அவங்க கணவர் வந்து வில் எழுதாமல் இறந்துட்டாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு, அதாவது இந்த விதவை பெண்ணுக்கு, அவங்களுக்கு மகன்களுக்கு எவ்வளோ சொத்து கொடுக்கப்படுமோ அதே அளவுக்கு இவங்களுக்கும் ஈக்குவலாக அது சொத்து டிவைட் பண்ணி கொடுக்கலாங்கிறது தான் இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குன்னு வந்த ஒரே ஒரு ஆக்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்து உமன்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அதாவது 1937 வந்தது. அதுவும் விடோவுக்கு மட்டும்தான்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சேஞ்ச் வந்து வந்த ஆக்ட் தான் நம்ம ஹிந்து சக்சஷன் ஆக்ட் ஆஃப் 1956. இதுலேயும் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எல்லா உரிமையும் முழு உரிமையும் கொடுக்காம தான் இருந்தது. பட் இப்போ 2005 ஒரு ரீசன்ட் அந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து பெண்களுக்கும் சம உரிமை இருக்கு அவங்க குடும்ப சொத்துலங்கிறத இந்த அமெண்ட்மெண்ட் கிளியராக சொல்லியிருக்கு. இப்போ நாம வந்து கோபாஸ்னரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து இதுக்கு பேர் வந்து இணை சொத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, ஒரு உயிரி எழுதாம வர சொத்து, அதாவது பரம்பரையா வர ஒரு சொத்து வந்து இட் இஸ் ஜென்ரலி யாருக்கு போகுதுன்னா, அந்த ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு தான் இது போய் சேரும். அது இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் அஸ் HUF. ஸோ இந்த இணை சொத்தை அனுபவிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரே வரி வழி சந்ததியினர்னு சொல்லுவோம், ஆண் வாரிசுகள், அதாவது மகன், பேரன், கொள்ளு பேரன். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த 1956 ஆக்ட் பிரகாரம் பெண்களுக்கு இந்த சொத்தில் எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தது, அதாவது இந்த இணை சொத்தில். ஆனால் இந்த 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பெண்களுக்கும் சம உரிமை இந்த இணை சொத்தில் இருக்கு. சக்சஷன் ஆக்டில் வந்த ஒரு திருத்தம், அதாவது அந்த அமெண்ட்மெண்ட்னு சொல்றதுல பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இப்போ அந்த குடும்ப சொத்தில் வந்து பிறப்பிலேயே உரிமை வந்துருது. பை பர்த் தி அக்வயர் தியர் ஓன் ரைட்னு சொல்லுவோம், as equal as a son. இன்னொரு முக்கியமான திருத்தம் இந்த சட்டத்தில் வந்ததுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகன்களுக்கும் மகள்களுக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி உரிமைகள் ஈக்குவலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உரிமைகளும் பொறுப்புகளும் ரெண்டுமே ஈக்குவலாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அடுத்தது என்னன்னா, ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, பெண்களுக்கு முழு சொத்துரிமை உண்டா? அந்த செக்ஷன் 14 ஆஃப் த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஹிந்து பெண்களுக்கு அவங்களோட முன்னோர்கள் வந்து கொடுத்த சொத்து, அதாவது அசையும் சொத்து, அசையாத சொத்து, அதில் அவங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு, ஓனர்ஷிப்பும் உண்டு. ஸோ இந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒரு பெண்களுக்கு எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாலேயும் இருக்கலாம், இல்லை அவங்க கல்யாணத்துக்கு பின்னாலேயும் இருக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம், அதாவது பரம்பரை மூலியமாக கிடைக்கிறது. அப்புறம் பார்ட்டிஷன், ஜென்ரலாக பங்கு கொடுக்கறது. அப்புறம் மெயின்டெனன்ஸ், அதாவது டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு வந்து கோட்டை கொடுக்குற மெயின்டெனன்ஸ் மூலியமாக வரும் சில டைம் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் நம்ம சொந்தக்காரங்கிட்டலேருந்து ஒரு பரிசாக கொடுப்பாங்க, கிஃப்ட், இல்லைன்னா நீங்களாக சுயமாக சம்பாரித்து வாங்குற ஒரு இடமாகவும் இருக்கலாம் ப்ராப்பர்ட்டி, இல்லைன்னா சீதனமாக நமக்கு கல்யாணத்தை டைமில் சீதனமாக கொடுக்கப்பட்டது உள்ளதாகவும் இருக்கலாம்.
இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டா சொல்லப்பட ஒரு விஷயம் இந்த ஆக்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு வந்த சொத்தை வந்து எந்த விதமாகவும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல அந்த சொத்தை வித்துக்கலாம். அதுக்கு வந்து அவங்கள ஒருத்தரோட சம்மந்தம் முன்னாலேயே கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது அவங்க அப்பாவா இருக்கலாம், இல்ல அவங்க ஹஸ்பண்டாவும் இருக்கலாம், அது அவசியமே இல்லை. அவங்களுக்கு வந்ததை, அவங்களுக்கு வந்த சொத்தை, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கும், அதை என்ன வேணாலும் பண்றதுக்கு. அதே மாதிரி எந்த விதமான ஒரு ஹிந்து பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்து வந்தது, அதாவது எதர் அவங்க வில்லு எழுதி வச்சு வந்த சொத்தா இருக்கட்டும், இல்ல வில்லு எழுதாம அத ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்த ஒரு சொத்தா இருக்கட்டும், அந்த பெண்ணுக்கு முழு சட்ட அதிகாரம் உண்டு அந்த சொத்தை வந்து விற்கிறக்கோ இல்ல உன்னர்த்துக்கு எழுதி கொடுக்கறக்கோ அந்த உரிமை உண்டு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து முழு உரிமையும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. அவங்களுக்கு வந்த சொத்தை அவங்க வந்து வில்லா எழுதி கொடுக்கலாம். முந்தி வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருந்தது. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து பெண்களுக்கு அவங்களோட அப்பா இல்ல மகன் இல்லைனா கணவர் மூலமா வந்த சொத்துக்கள்ல என்ன உரிமை இருக்குங்கிறது தான். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எல்லா மகள்களா இருக்கட்டும், இல்லைன்னா விதவைகளா இருக்கட்டும், இல்லைன்னா அம்மாக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்த சொத்து, அதாவது அவங்களோட வில் எழுதாம இருக்கிற வந்த சொத்துன்னு சொல்லுவோம், அதாவது அவங்க அப்பாவோடையதா இருக்கலாம், இல்லை அவங்க கணவரோடையதா இருக்கலாம், இல்லை அவங்களோட மகன்கள்தாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு முழு உரிமை அதுல இருக்கு. அண்டர் த ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த சொத்துக்கள் கூட யார் யாருக்கு வரும், அதாவது அந்த லீகல் ஹேர்ஸ், அது வந்து கிளாஸ் ஒன் ஹேர், கிளாஸ் டூ ஹேர், ஆக்னேட் அண்ட் காக்னேட் தான் பிரிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு விஷயம் என்ன நம்ம கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ அண்ணா இல்லைன்னா தம்பி அவங்களோட சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு அதாவது அவங்களோட வாரிசுகள், அவங்களோட வைஃப் இல்லைன்னா அவங்களோட குழந்தைகள் இல்லை அப்படின்னா, அவங்க எல்லாம் தே கம் அண்டர் கிளாஸ் ஒன் ஹேர்ன்னு சொல்லுவோம். அவங்க எல்லாம் யாரும் இல்லைன்னா தான் அவரோட அக்காவோ இல்ல தங்கச்சிகளுக்கோ தே ஃபால் அண்டர் கிளாஸ் டூ ஹேர், அந்த சொத்து பூரா அவங்களுக்கு போய் சேரும். பெண்களுக்கு இன்னொரு முக்கியமான அம்சம், அதாவது இந்த ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டு உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆனாங்க கூட அந்த பெண்ணுக்கு அந்த உரிமை மாறாது. ஒரு ஆண் வாரிசுக்கு எந்த உரிமை இருக்கோ சொத்துல, அதே சொத்து இந்த பெண்ணுக்கும் அவங்க வீட்டுல உண்டு. அடுத்தது வந்து விவாகரத்து ஆன பெண்களுக்கு சொத்துல என்ன உரிமைங்கிறதான் பார்க்க போறோம். அதாவது விவாகரத்து ஆனவங்க அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டோட சொத்து வந்து, அவர் இன்கேஸ் ஒரு வில் எழுதாம விட்டுட்டு போயிட்டாருன்னு வைங்க, அந்த சொத்துல அவங்களுக்கு உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வெறும் அந்த மெயின்டெனன்ஸுக்கு மட்டும்தான் உண்டு, அந்த டிவோர்ஸ் டேர்ம்ஸ்ல என்ன சொல்றப்பட்டு உள்ளதோ. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு திருப்பி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, செகண்ட் மேரேஜ் திருப்பி பண்ணாங்கன்னா எந்த விதமான சொத்து உரிமையும் கிடையாது, மெயின்டெனன்ஸும் கிடையாது. அடுத்த கேள்வி, ஒரு ஹிந்து பெண் அவங்க வில் எழுதாம இறந்துட்டாங்கன்னா அந்த சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆகும்? ஸோ செக்ஷன் 15 ஆஃப் த ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல வந்து கிளியரா சொல்லியிருக்கு, அதாவது ஒரு ஹிந்து பெண் உயில் எழுதாம இறந்துட்டாங்கன்னா யாருக்கெல்லாம் போய் சொத்து சேருங்கிறத, அது என்னங்கிறத இப்ப பார்ப்போம். முதல்ல அவங்களோட மகன்களுக்கும் மகள்களுக்கும், அதுக்கப்புறம் அவங்க யாராவது குழந்தைகள் இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க, அவங்களோட சில்ட்ரன், அதாவது இந்த பெண்ணோட பேரன் இல்லைன்னா பேத்திக்கும், அப்புறம் கடைசியாக தான் அவங்களோட கணவருக்கும் போய் சேரும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, கணவரோட சொத்துக்கான வாரிசுகள், அதாவது கணவரோட அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல அவருக்கு கூட பிறந்தவங்களாகவும் இருக்கலாம். மூன்றாவதா பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணோட அம்மா அப்பா அவங்களுக்கு போய் சேரும். நான்காவதா அவங்க அப்பாவோட சொத்து வாரிசுகள் போய் சேரும். கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட சொத்து வாரிசுகள் அவங்களுக்கு போய் சேரும். ஒரு ஹிந்து பெண் வந்து சொத்துக்களுக்கு வில் எழுதி வைக்கல அப்படின்னா, நான் சொன்ன விதமத்துலதான் இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் போய் சேரும். இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, நம்மளோட பெண்கள், ஹிந்து பெண்களோட உரிமைகளும் அவங்களுக்கு எந்த ஓனர்ஷிப்பும் என்னென்ன கிடைக்குதுங்கிறது இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் கிளியரா சொல்லியிருக்கு. ஸோ தயவு செய்து உங்க உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரி உங்களோட ஓனர்ஷிப்ஸ் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பெண்ணும் இதை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்,
உங்களோட உரிமைகளை விட்டு கொடுக்காம பாத்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.